அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்வீட் பூரியான் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதை சோமாஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. வாங்க அதை எப்படி செய்து நம்ம பார்த்துடலாம். பூரியான் செய்கிறதுக்கு உள்ளடத்துக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஒரு பெரிய தேங்காவை திருவி வச்சுருக்கிறேன். 100 கிராம் பொட்டுக்கடல, 100 கிராம் முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கிஸ்மிஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இனிப்புக்கு தேவையான அளவு சீலை எடுத்துக்கோங்க. திக்கு தேங்காய் பால் 1/2 கப்பு, தண்ணி தேங்காய் பால் 1/4 கப்பு எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக உப்பு. இதுதான் உள்ளடத்துக்கு தேவையானது. அடுத்தது மேல் மாவுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுங்க. 2 டேபிள்ஸ்பூன் நெய்யை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாவில் நம்ம சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க நெய். நெய் இப்போது நல்லா சூடாகிடுச்சு. இதை மாவில் சேர்த்துடுறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். மாவை இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். அடுத்தது உள்ளடம் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்குறேன். நெய் நல்லா சூடு வந்துருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு அதில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடச்சி போட்டிருக்கிறேன். முந்திரி பருப்பு இப்போ நல்லா செவந்துடுச்சு. நம்ம எடுத்துடலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடல சேர்க்குறேன். இதையும் நல்லா செவக்க வறுத்து விட்டுருங்க. வரப்பட்டுருச்சு. இப்போ எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நம்ம கிஸ்மிஸை வறுத்துக்கலாம். தேவையான அளவு கிஸ்மிஸை சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதையும் நம்ம எடுத்துடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கிறேன். அப்புறம் பேன் சூடாகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுக்க தேங்காவை இதில் சேர்த்துட்டு நெய்யெல்லாம் சேர்க்காமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் இப்போது நல்லா செவந்துடுச்சு. இதையும் நம்ம இப்போ மாற்றிடலாம். இப்போது அதே எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்குறேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணி தேங்காய் பழம் சேர்க்குறேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீனியை சேர்த்துடலாம். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சீனி நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற திக்கு தேங்காய் பழம் சேர்த்துடலாம். இது எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் திக்காகட்டும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல்
இதை கிளறிட்டுருக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் வந்ததும் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். ரொம்ப ட்ரை ஆக்காமல் கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும் போதே ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுடுங்க. இப்போது நம்ம மாவும் ரெடியாக இருக்குது. இதை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு இந்த மாவை வளர்த்துடுங்க. ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் திட்டமாக பார்த்து வளர்த்து எடுத்துக்கோங்க. இதை மாதிரி வளர்த்து வச்சுருக்கிறதுல நம்ம செஞ்சு வச்சுருக்கிற உள்ளடத்தை வச்சுருங்க. இதை இப்படி மூடிடுங்க. ஒரு ஃபோர்க்கால் இப்படி ஓரத்தை பிரியாத அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதே தேவையான அளவு உள்ளடத்த வச்சிடுங்க. மூடிட்டு ஃபோர்க்கால் இந்த மாதிரி ஓரத்தை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடலாம். இந்த மாதிரி அச்சில் ஒன்று செஞ்சு வச்சுருக்குறோம் பாருங்கள், சின்னதாக அழகாக வந்திருக்குது. இந்த அச்சில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்கிறேன். பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுருக்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பூரியான் எல்லாம் இதில் சேர்த்துடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா செவக்குற வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு வேக வைங்க. இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்துடுச்சு. எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு இதை எடுத்துடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா செவந்துருச்சு. இப்போ இதையும் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம். ஓரத்தை இதை மாதிரி மடக்கியும் விட்டு செஞ்சு பார்க்கலாம். இப்போது நம்ம பூரியா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.